வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிளி தமிழன். அண்ணா நாங்க முத்து பிரபாகரன். இப்போ நிவர் புயல்னு ஒரு புயல் ரொம்ப தீவிரமா இருக்கு. மேபி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கும் போது இந்த நிவர் புயல் வந்து கரையை கடந்திருக்கலாம். சரி, இந்த நிவர் புயலுக்கு ஏன் நிவர் புயல்னு பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நிவர் புயல் மட்டும் இல்ல, எல்லா புயலுக்குமே ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தானே புயல் வந்துச்சுன்னா அதுக்கு ஏன் தானே புயல் பேர் வச்சாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. Let's see how tropical cyclones are named. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சிம்பிளி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கெல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைக்ளோன்ஸ்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்ப்போம். சைக்ளோன்ஸ்னா தமிழில் புயல்னு அர்த்தம். இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியோட ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற சூடான கடல் பகுதியில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் நிறைஞ்ச சூடான காற்று மேற்பரப்புக்கு போகும். இப்படி அந்த இடத்துலேருந்து போகிறதுனால அங்கே குறைந்த காற்று தான் இருக்கும், அதாவது கம்மியான ஏர் தான் இருக்கும். இதுதான் அங்க ஒரு குறைந்த காற்றழுத்தத்தை உருவாக்குது. இந்த குறைந்த காற்றழுத்தம் என்ன பண்ணும்னா, அந்த இடத்த சுத்தி இருக்கிற அதிக காற்றழுத்தத்துல இருக்கிற காற்றை மட்டும் தன்னோட பக்கம் இழுத்துக்கும். இது மூலயமா அந்த சில்லுன்னு இருக்கிற காத்தெல்லாம் சூடான ஈரப்பதம் நிறைஞ்ச ஒரு காத்தா மாறி அதுவும் முன்னாடி போன மாதிரி அந்த ஒரு மேற்பரப்புக்கு போகும். சரி, இந்த மேற்பரப்பு மேற்பரப்புன்றியே அது எங்க இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடலோட சர்ஃபேஸ் இருக்குல்ல அதுக்கும் மேலதான் அந்த மேற்பரப்பு, அதாவது நான் இந்த சொல்றேன் இந்த சூடான ஈரப்பதம் நிறைந்த காற்று வந்து போகும். இப்போ இந்த அதிக காற்று அழுத்தம், அதாவது ஹை ஏர் பிரஷர் இருக்கிற காற்றை குறைந்த ஏர் பிரஷர், அதாவது குறைந்த காற்று அழுத்தம் இருக்கிற இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடக்கும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹை ஏர் பிரஷர் இருக்கிற காற்றை வந்து இந்த லோ ஏர் பிரஷர் வந்து இழுக்குது இல்ல, இந்த ப்ராசஸ் நமக்கு வந்து ஒரு திரும்ப திரும்ப நடந்து அது ஒரு சுழற்சியை வந்து கிரியேட் பண்ணும். இது வந்து 39 MPH இருந்துச்சுன்னா டிராபிக்கல் ஸ்ட்ராம்னும், 74 MPH இருந்துச்சுன்னா டிராபிக்கல் சைக்ளோன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு ஏன் பேர் வைக்கிறாங்க, அந்த பேர்லாம் எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்குல்ல, இது இந்த புயல் இதெல்லாம் வந்து எப்போ வேணால் ஃபார்ம் ஆகலாம். இதுதான் இப்போதான் ஃபார்ம் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அதே போல் ஒரு இயற்கை இந்த ஒன்று தான், இதை ஒரு இயற்கை ரெண்டு நம்ம ஒரு நம்பரும் சொல்ல முடியாது, எவ்வளோ எத்தனை ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்ல, ஒரு சைக்ளோனும் இன்னொரு சைக்ளோன், இப்போ வந்து இந்த டேட்டில் வர ஒரு சைக்ளோனும் இன்னொரு டேட்டில் வர இன்னொரு சைக்ளோனும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. இதனால் என்ன லாபம்னா, மக்கள்கிட்ட, அதாவது நம்ம பீப்புள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும், அரசாங்கம் இருக்குல்ல கவர்மெண்ட், இவங்க வந்து இந்த புயலில் ஏற்பட்ட சேதாரத்துக்கெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்காக அந்த ஃபண்டு ரேஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் சில காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கும் எப்படி பேர் வைக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். உலகளாய அளவில் புயலுக்கு பேர் வைக்கிறது 2000 ஆண்டுக்கு முன்னாடி அந்தந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மீட்டராலஜிக்கல் சென்டர் தான் வந்து அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுல இருந்தாங்க. 2000 ஆண்டு சமயத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்களும், அப்புறம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக், இவங்க ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து செலக்டிவான இடங்களை மட்டும் பேர் வைக்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணாங்க. அது எத்தனை இடம்னு பார்த்தீங்கன்னா 6 இடத்த சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ரீஜியன் அதில் மட்டும் 13 கண்ட்ரீஸ் இருக்கிறாங்க. இந்த 13 கண்ட்ரீஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, ஈரான், கட்டார், சவுதி அரேபியா, யுஏஇ அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் யமன், இந்த 13 கண்ட்ரீஸ் தான் வந்து இது ஒரு தனி ரீஜியனாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து,
இவங்க வந்து 2000 டைம்லேயே வந்து அசியம் அதாவது அப்போவே வந்து அந்த இதில் சேர்ந்துருக்காங்க. இது போக பேலன்ஸ் இருக்க அந்த கண்ட்ரிஸ் மட்டும் 2018 ஆண்டில் தான் வந்து நம்மளோட ரீஜனை ஜாயின் பண்ணிக்காங்க. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கண்ட்ரியுமே செலக்டிவாக 8 நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா லேட்டர் டைமில் வந்து மீதி 5 நேம்ஸை கொடுத்து ஒரு கண்ட்ரிக்கு 13 நேம் சொல்லி அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்து அது வழியாக ஒரு கண்ட்ரிக்கு 13னா மொத்தம் 169 நேம்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 169 நேம்ஸ் தான் வந்து நம்மளோட சைக்ளோன்ஸ் இப்போ ஒவ்வொரு சைக்ளோன் உருவாகுதுன்னா அதுக்கு அதோட நேம்ஸ்லாம் வந்து இந்த 169 நேம்ஸ்லேருந்து எடுத்து எடுத்து நமக்கு வந்து சைக்ளோன்ஸ் நேம் வச்சிட்ருக்காங்க. சரி, இப்போது கரண்ட்டாக பெருசாக இப்போ தாக்கிட்டு இருக்க நிவர் புயல் வந்து யார் பேர் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு இருக்குல்ல அவங்க வச்ச பேர் தான் அந்த நிவர்ன்ற பேர். அது வந்து அந்த பேர் தான் இப்போ நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்க புயலுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேர் இந்த 169 நேம்ஸ்ல தான் வைக்கிறாங்க. சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த புயல்லாம் வருதுல்ல இதெல்லாம் எப்படி வந்து அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது காணாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புயலுக்குலாம் இருக்கிற சைக்ளோன்ஸ்க்குலாம் பெரிய வீக்னஸ் என்னென்னா அதால் வந்து லேண்டில் வந்து ரொம்ப நேரம் அதாவது லேண்ட் கிட்ட வந்து சர்வே ஆக முடியாது இந்த சைக்ளோன்ஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து இப்போது ஏன்னா வந்து அதோட முதலே சொன்ன மாதிரி அந்த ஏர் ப்ரெஷர் இழுக்கிறதுனால மட்டும்தான் அது ஒரு சைக்ளோனாக உருவாகுது. அது லேண்டில் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அது வந்து அதோட சர்வே ஆக முடியாமல் அது தானாகவே அழிஞ்சு போயிடும். ஆனால் அதுதான் நமக்கு அடிக்கடி நியூஸில் பார்க்கும்போது கரையை கிடக்குது கரையை கிடக்குதுன்னாங்க. ஸோ அதுதான் அதுக்கான காரணம். சரி, இன்றைக்கி கண்டென்ட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கரெக்ஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் மறக்காமல் எங்கள் சிம்பிள் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர் நான் சேனல் அடுத்தது போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? சேனல் சம்மந்தம் பற்றி ஏதாவது நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளி தமிழ் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் தாராளமாக பேசலாம். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தமிழில் கற்போம், தமிழால் வாழ்வோம்.